பாட்டி அடித்தாலோ பால்வாருக்கும் கையால, அத்தை அடித்தாலோ அமுது விட்டு கையால, அத்தை மக ஓடி வந்துச்சான் அத்தான்னு சொன்னாலோ. அம்மா சொல்லுவா சொல்லுவா, சும்மா தொட்டுல கிடக்கும் போதே சொல்லுவாயா. ஏ என் கண்ணே மகனே, பட்டு தலகாணி நாடகம் பார்த்து முடிக்க தண்டிக்கும் ஆடிக்கிட்டே கிடக்கும் ஐயா. சமயம் அந்த காலம் என்ன, ஒரு வீட்டுல தாராண்டா போதுமாண்டா? ஆமா, அதை கேட்டு நாலு வச்சு பிள்ளையும் தூங்குமா? அது எங்கப்பா பாட்டியம்மா எப்படி தள்ளுறாங்க? காக்கா கதிர இருக்க, என் கண்ணு உனக்கு கட்டரும்பு சுடடிக்க பெருட்டி அடிக்கிட்டோம் மாமன் பொடி அடக்க, என் கண்ணு அவனுக்கு மச்சினமார் கோட்டை கட்ட, கோட்டைக்கு சிட்டடுதி நீ குமரன் பிறந்தாயோ. ஏல நீ தூங்க மாட்டேங்கிய, என்னாச்சு உங்க அப்ப இந்த ஓரம் இருந்து என்ன நீ தூங்குறான் பாத்து சொன்ன எங்க அப்பா கேக்கா? அப்படியே வயது வயது தாழ்த்துவாங்களா எங்க பாட்டியம்மா? பாட்டியம்மா தாழ்த்துவாங்க. உங்க மம்மி எப்படி தாழ்த்துவாங்க? எங்க அம்மா எப்படி தாழ்த்தாங்க தெரியுமா? தாழ்த்துவாங்க கத்தரிக்கா வண்டி கட்டி எங்கணவர் உங்கள் அப்பா கழுகி மேல போவாகோ, கழுகு மேல சந்தையில உனக்கு காரச்சவு வாங்கி வருவாகோ, சீனியரைக்கா வண்டி கட்டி
எங்கணவர் உங்களப்பா திருநெல்வேலி போவாகோ திருநெல்வேலி தந்தையில வடக்கு சீனி கொச்சி வாங்கி வருவாகோ. இப்படி இனிப்பான பேரை சொன்னா என்ன குழந்தை அழகா தூங்கும் ஐயா. அண்ணாச்சி ரொம்ப சாராட்டாதங்க. என்ன இருக்கு அழகபுரம் தூங்கிற போது அவ்வளவு அழகாக அப்படியே சாராட்டி குழந்தை தொழில தூங்க வச்சுக்கிற அழகா தூங்க வச்சாச்சு. அவதான் கம்சன் பார்த்தான் எப்படி எதிர்பார்த்த குழந்தை நாடு நடந்துச்சு நடந்து ஓடிச்சு. அந்த குழந்தைய சரி சின்ன குழந்தை இருக்கு கொல்லணும் எப்படியாவது கொன்றுபிட வேண்டும். தம்பி பச்சை குழந்தைய கொல்லனா யார் வேணா கொள்ள முடியும். பெண்கள் கொணாத்த முடியும். பால் கொடுக்கறேன்னு சொல்லி நஞ்சு பாலை கொடுத்து கொண்டு வாங்க. அவ்வளவு என்ன பூரகியை பார்த்தா எப்படி எப்படி ஏ பூரகி மகாராஜா ஆயிரம் பாலிலே நந்த கொழந்தை மாளிகிலே சரி கண்ணன் வளர்ந்து முடிக்கிறான். அப்படியா மகாராஜா நீ போய் கொண்டு வரியா. மகாராஜா நான் போயிட்டு வரேன். என்ன ஒரு மருந்து பாட்டு ஒண்ணு வைங்க என்ன குடிக்க போறீங்களா. அதுக்கு இல்ல நஞ்சு பாலை கொடுத்து நான் கண்ணனை கொல்ல போறேன். வாடா மணியே வாடா.